ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பீக்கங்க கொடி வளர்த்தணும்னு திடீர்னு ஒரு ஆசைங்க, அதனால் விதைகள் வாங்கி நட்டு வச்சேன். நட்டு வச்சதை நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா அது திடீர்னு வந்த பேக்கெட்டை பிரித்து நம்ம இந்த ரோஜா செடிக்குள்ளே மூணு விதைகளை நட்டு வச்சேங்க. இதை நான் வந்து பெரிய கொடியாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்ட்டேன், ஆனால் விதை கொடுத்தவர் இது வந்து நிறைய காய்க்குங்க, ரொம்ப பெருசால் வளராது அப்படின்னு சொன்னார். இதை இப்போ நட்டு வச்சு மூணுமே நல்லா அழகாக வளர்ந்துருச்சுங்க. இதை வந்து இப்போ நம்ம மாற்றி வச்சே ஆகணும், இல்லைன்னா ரோஜா செடிக்குள்ளேயே அது வளர ஆரம்பிக்கும். நான் வந்து அதுக்கு இந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்கேன். இந்த இடத்துல நட்டு வச்சோன்னா நம்ம இப்படியே வந்து இந்த திராட்சை கொடி மேலே அப்படியே ஏற்றி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பார்க்கலாங்க. போக போக இப்போ நான் இந்த செடிக்கு ஃபஸ்ட்டே தண்ணி விட்டுட்டேன். தண்ணி விட்டுட்டு மெதுவாக பிடுங்கி எடுத்துங்க, ஏன்னா நான் ஒரு கையில் கேமரா இருக்கிறதுனால இப்படி எடுத்தால் தான் எடுக்க முடியும். பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லாவே வந்துருச்சு. இந்த மாதிரி மூணையுமே எடுத்துகிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேங்க. இப்போ பீர்க்கங்காய் கொடிங்கிறப்போ நம்மளுக்கு ஒரு ஆறு மாதம் நல்லாவே காய்க்கும். இப்போ பாருங்கள், மூணையுமே எடுத்தாச்சு. சின்ன சின்ன வேர்கள் டேமேஜ் ஆகிருக்கலாம், ஆனால் இது கண்டிப்பாக வந்துடும். இது செடி வளர்த்துன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க பயப்படாமல் நாங்கள் எடுத்து வைக்கிறோம். நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா நீங்களும் இதேமாதிரி பயக்காமல் எடுத்து வைங்க. இப்போ மேலே இருக்கிற இந்த திராட்சை கொடியில் அப்படியே ரெண்டு பழம் பழுத்தறிஞ்சு அதை அப்படியே எடுத்து கழுவிட்டு வாயில் போட்டலாம். இதுக்கு மேலேயே தான் விடணும்னு நான் நினச்சிருக்கேன், ஏன்னா முறையான பந்தல் அமைப்புலாம் என்னால் முடியாது. இது பார்த்திங்கன்னா ரெட் லேடி, இதுவும் நர்சரியில் இப்போ வாங்கிட்டு வந்தேன். இது வந்து விதைக்காக விட்டுருக்கிற வெண்டைக்காய் செடிங்க, அதை எடுத்துருவேன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து முடிஞ்ச அளவு ஒரு அளவுக்கு தோண்டி அதில் வந்து மண்புழு உரமும் வேப்ப புண்ணாக்கும் கொஞ்சம் போட்டுட்டேன். உள்ளுக்குள்ளே போட்டுட்டு இதை நான் நட்டு வச்சாச்சு. இப்போ தண்ணி ஃபுல்லாக விட்டுறலாங்க. ரெண்டு நாள் செடி வந்து சோர்ந்த மாதிரி தான் இருக்கும், பயப்பட வேண்டாங்க. இங்கே பாருங்கள், நுனி பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அப்போ ஏன்னா இது கண்டிப்பாக சர்வைவ் ஆகும். இதை நம்ம இப்படியே விடக்கூடாது. ஒரு கம்பியை வச்சு, ஒரு கம்பியோ ஒரு குச்சியோ இந்த மாதிரி வச்சு கட்டி இதை வந்து நம்ம ஹைட்டுக்கு கொண்டு வரணும். அப்படியே இந்த சைடு பார்க்கும்போது ரெட்டாக தெரிஞ்சது. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி நல்லா பழுத்திருக்குங்க, சூப்பரான ஸ்ட்ராபெரி. இந்த கிளைமேட்டுக்கு இது நல்லாவே வளருது. இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டான செடிகள் வளர்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இதை பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போது இந்த இடத்துல நான் இந்த மாதிரி ஒரு கம்பியை எடுத்து உள்ளே நல்லா டைட்டாக சொருகி கயிறு போட்டு கட்டி விட்டுட்டேன். இதை இப்படியே மேலே வந்து நம்ம படர விட்டுறலாம். இதோட க்ரோத் பார்த்திங்கன்னா டக்குன்னு வளர ஆரம்பிச்சிரும். பீக்கங்காய் கொடி ஒரு 1 மந்தில் பூ வைக்க ஆரம்பிச்சிரும். நம்மளுக்கு ஒரு 2-2.5 மாதத்துக்குள்ளே நம்மளுக்கு காய்கள் பிஞ்சு விடவே ஆரம்பிச்சிருங்க. இப்போ பாருங்கள், அந்த கம்பியை விடவே ஹைட்டாக வளர்ந்துருக்கு. இப்படியே இன்னொரு கவுறு கட்டி நம்ம மேலே ஏற்றி விட்டுறலாம். இனி வர்ற அப்டேட்ஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார்